அப்புறம் வந்து இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸா உங்களுக்கு அப்படின்னு கூட ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க. போன்ல போனோட தான் வருவேன், பேசிக்கிட்டே வருவேன். இவ இவன் எங்களோட எல்லாம் பேச மாட்டான், போன்ல வருவோம் போன்லயே வெளில போயிடுவோம் அப்படிம்பாங்க. டெக்னிக்கலி எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான். ஏன்னா வீட்டுல வந்து இது ஒரு மென் இல்லாத ஒரு வீடு, அண்ட் நாட் டெக்னிக்கல் பர்சன் கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மாமா டியூட்டி. நீங்கள் பார்க்குறது உங்களோட சோனியாஸ்ரீ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, வெளியிலேருந்து விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். யூஸ்வலாக வந்து வீட்டிலேருந்தா விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், ஆனால் இன்னைக்கு வந்து வெளியில் போகிற வேலை வந்து இருக்குது, ரெண்டு மூணு வேலை வச்சிருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ உங்களையும் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன். சாய்ந்தரம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்டோட கடைசி நாள் இன்னைக்கு, அதாவது இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபுல்லாக இயர் வந்து கம்ப்ளீட் ஆகி எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உனக்கு பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ இன்னிதான் லாஸ்ட்டு ஃபுல் டே, ஃபுல் ஒர்க்கிங் டே இன்னைக்கு தான். அதுக்கப்புறம் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே தான். அதுக்கப்புறம் மார்ச் 12th வரைக்கும் உனக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் லீவ் வந்து எடுத்திருக்கேன். லைக் டாரோ ரீடிங் பண்ணுறேன் இல்லையா, ஒருத்தங்க கீழே வந்து நான் டாரோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஓகே? ஸோ அதுக்காக நான் வந்து லீவ்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா சாய்னர் என்னோட உட்காரணும், என்னோட என்கரேஜ் பண்ணணும், படிக்க வைக்கணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க ஸ்கூல் வேறு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், 4th கிளாஸாக இருந்தாலும் இல்லை அப்படியே ஐஏஎஸ் படிக்கிற லெவலுக்கு வந்து பேசுவாங்க. ஸோ அதனால குழந்தைக்கும் நான் வந்து தேவை, அவனுக்கு இமோஷனல் சப்போர்ட் வந்து கொடுத்து அவனை என்கரேஜ் பண்ணல, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் வ்ளாக்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் ஃபைனல் என்னோட எக்ஸாம்ஸ் வந்து முடிகிற வரைக்கும். எஸ், அவ்வளோதாங்க. சரி வாங்க கிளம்புவோம். உங்களுக்கும் வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஷாப்பிங்கும் வந்து போகலாம். ஜுவல்லரி ஷாப்பிங் என்ன வாங்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம், பாருங்க. You don't ever wanna give me wings. You don't ever wanna set me free. You know I'm addicted to you, and it's twisted, you've been gifted with the evil voodoo. Got me coming back for more, even when I've been screwed. Dolls full of pins, pierce my heart straight through. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வேலையெல்லாம் வந்து நான் முடிச்சுக்கிட்டு இப்போ வந்து ஜுவல்லரி ஷாப்பிங்காக வந்து வந்திருக்கேங்க. ஜுவல்லரி ஷாப்பிங்கில் என்ன வாங்க போகிறேன் அப்படின்னா, ரிங் வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். அதுவும் கோல்டில் இல்லை, சில்வரில் வந்து ரிங் வந்து போடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஆசை இருந்தது. அண்ட் இது வாங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஸோ அதையும் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு அந்த ரிங் வந்து ரொம்ப பிடிச்சது. ஆனால் நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான பிளெயின் ரிங், ஓகே? டெய்லி வேற மாதிரி சிம்பிளான பிளெயின் சில்வர் ரிங் வந்து பார்த்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குட்டி ஷாப்பிங் வந்து ஓவர். ஐ டுக் சம் மீ டைம் ஃபார் மீ இன்னைக்கு, ரொம்ப நாளைக்கு அப்புறமா இல்லை எனக்காக வந்து கொஞ்சம் நேரத்தை வந்து செலவழிக்கலாம் அப்படின்னு. நான் என்ன வந்து கான்சென்ட்ரேட்டே வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால எஸ், நிறைய பேர் வந்து சொன்னீங்க 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட உங்களோட லவ்ட் ஒன்ஸோட செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு. அது ஒரு நாள் வந்து செய்யலாம், ஆனால் ரொம்ப லேட்டாக வந்து சொல்கிறீங்க. நான் வந்து டிசம்பரில், போன வருஷம் டிசம்பரில் நான் ரீச் ஆனேன். ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் இல்லை, ரெகுலராக பார்க்கறது கிடையாது. அதனால என்னைக்காவது சேனலில் வந்து பார்க்கறதுனால நீங்கள் 2 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கீங்க 2-3 மாதத்துக்கு அப்புறம். இட்ஸ் ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அன்பு ஆதரவு எல்லாமே இருக்குது. என்னோட ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இருந்தாலும் இல்லை, நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, அதனால் ஐ எம் ரியலி வெரி தேங்க்ஃபுல். அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்காக வந்து ஒரு குட்டி கிஃப்ட்டு வந்து வாங்கிக்கிட்டேன், ஓகே? சாய்ராம் ஜுவல்லரி ஷாப்லேருந்து வந்து குட்டி கிஃப்ட்டு வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து காட்டுறேன், ரிங் வந்து வாங்கினேன், ஓகே? நான் போட்டு போட்டு பார்த்துருந்தேன் இல்லையா ஜுவல்லரி ஷாப்பில். ஸோ அது வந்து வாங்கினேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து வெயில் காலம் வந்து வந்துடும், அதனால பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ கொஞ்சம் ஹீட் வால்ஸ் வந்து வரும். அதனால நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, சாண்டல்வுட் பேக் வந்து வாங்கியிருக்கேன், ஓகேவா? ஆயுர்வேதிக் கடையில் வந்து வாங்கினேன் இது, ஓகேங்க? பாருங்க, ஹெர்பல் ஃபேஸ் பேக் சாண்டல்வுட்டோடது, ரெட் சாண்டல்வுட் ஃபேஸ் பேக் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பியூர் சாண்டல்வுட் அப்படின்னாங்க, 340, ஓகே? ஸோ எனக்காக வந்து ஃபேஸ் பேக் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஷாம்பு வந்து வாங்கினேன், ஓகேவா? இதுவும் வந்து ஹெர்பல் ஷாம்பு தான். ஸோ எஸ், ஸோ ஒரு ரிங்கு, அதுக்கப்புறமா ஃபீஸ் பேக் அண்ட் ஷாம்பு வந்து எனக்காக வந்து வாங்கிக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் இல்லை, நான் வந்து மெடிசன் வாங்கியிருக்கேன், ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் வச்சு நான் வெறும் வயிற்றில் வந்து போடுவேன். ஸோ அதையும் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இன்னைக்காக கொஞ்சம் மீ டைம், இன்னைக்கு இதுதான் என்னோட மீ டைம். அண்ட் ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. சரி வாங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்புவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு
இப்போதான் நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன். அண்டு இப்போது நான் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இப்போ வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, 340 ஆச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இப்போது நான் யூஸ் பண்ணி வந்து பார்க்க போகிறேன். இது வந்து இந்த மாதிரி பவுடராக இருக்குது. ஓகே, இதை நான் வந்து கொஞ்சமாக எடுத்து இல்லை, கம்மியாக எடுத்தால் போதும்னு சொன்னாங்க. என் ஒண்டிய ஆளுக்கு தானே, அதனால் வந்த உடனே கொஞ்சம் ரோஸ் வாட்டரில் வந்து கரைச்சி போட சொன்னாங்க. கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் மீட் ஆயத்தை வந்து என்ஜாய் பண்ணுவோம். நான் ஸ்கின் வந்து டேன் ஆகுது, வெயில் வந்துருச்சு பார்த்தீங்களா. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது, அங்கே எப்படின்னு மற்ற இடத்துல எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் இங்கே வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ ரோஸ் வாட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், ஜில்லுன்னு இருக்கும், ஃபேஸில் போட்டால் இப்போ நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம் இப்போ நமக்காக ஒரு 2 minutes. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பயந்துடாதீங்க, நான் தான் உங்கள் சோனியா ஸ்ரீ. சரி, நான் வந்து இப்போது ஃபேஸ் பேக் வந்து போட்டிருக்கேன். வெளியிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து சாப்பிட்டேன், அப்பாவுக்கு வந்து சாப்பாடு போட்டேன். அதுக்கப்புறமா வந்து இப்போது ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷால் நம்ம வந்து வெளியில் போயிட்டு வந்தால் அப்படியே ஃபேஸ் பேக் வந்து போட முடியாது, கொஞ்சம் என்ன டவுட் இருக்கும் இல்லையா. அதனால் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்மெல் வருது அப்படின்னா, சாண்டல் ஸ்மெல் வருது, ப்ளஸ் மஞ்சளோட ஸ்மெல் வருது. மேபி இல்லை ரெட் மஞ்சள், ரெட்டில் மஞ்சள் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஏதோ கலந்துருக்கு ஓகேவா, மஞ்சள் அண்ட் இது வந்து கலந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்மெல் வச்சு நான் சொல்கிறேன், லெட் சி. நம்ம வந்து ஒரு 15-20 minutes வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணலாம். அண்ட் ஃபேஸ் பேக் போட்டுட்டு பேசக்கூடாது, ஏன்னா அது ட்ரை ஆகிட்டே வரும் பார்த்தீங்களா, மார்க்ஸ் வந்து ஸ்கின்ல வந்து விழும். ஸோ கொஞ்சம் ஸோ இந்த ஷாம்பு பற்றி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பல் ஷாம்பு இருக்கு பாருங்க, 26 ஹெர்பல் புட்டானிக்கல்ஸ் அண்ட் ஃபார் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் டெய்லி நரிஷ்மெண்ட் ஓகேவா. இது பேர் வந்து ஜீவிதா ஓகேவா. இது வந்து நிறையா இதில் யூஸ் பண்ணுறாங்க, பார்லர்ஸ்லலாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் போல் இருக்குது, அதனால தான் பார்லர்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இல்லை ஒரு 2-3 வாஷ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 240 rupees பாருங்கள், இல்லை 270 rupees, சாரி 270 rupees இது இதோட வேலை. ஓகே, ஸோ இதான் என்னோட குட்டி ஷாப்பிங் இன்னைக்கு. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாம் போட்டு டெஸ்டிங்கும் பண்ணிட்டேன். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே அதை உடனே ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, அந்த மாதிரி இல்லை நானும் இன்னைக்கு ட்ரை எல்லாம் பண்ணியாச்சு. எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, யூஸ்வலாகவே ஃபேஸ் பேக் போட்டால் உடனே நல்ல ஸ்மூத்தாக வந்து இருக்கும், நான் வந்து அப்படிதான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது, நல்ல ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்கின் வந்து கொஞ்சம் கிளியர் ஆன மாதிரியும் அண்ட் கூலிங்கான ஒரு எஃபெக்ட் இருக்குங்க, நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாயங்கால வேலை வந்து ஆகுது, அதனால வந்து விளக்கேற்றி சாமிக்கு வந்து பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கினதையும் நான் வந்து சாமிகிட்ட வைக்கிறேன் பூ வச்சு, அதுக்கும் வந்து ஊதுவத்தி வந்து காட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே பூஜை பண்ணி எடுக்கணும். இப்போ நான் யூஸ் பண்ண மாட்டேன், எப்போ வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வாங்கின ரிங். நான் ஆல்ரெடி வந்து கடையில் போட்டு போட்டு பார்த்துருந்தேன்ல, இந்த ரிங் தான். ஓகே, ஸோ இது முக்கியமாக வாங்கினதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து ரிங் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மூன் அண்ட் வீனஸ் வந்து ஆக்டிவேட் வந்து ஆகும் ஓகேவா. நான் இப்போ ரெமெடிஸ் எல்லாம் வந்து கொடுக்குறேன் இல்லையா, நான் படிக்கிறேன், படிச்சிருக்கேன், யாரும் ஃபோன் பண்ணாம இருந்தா கைத்துக்கு கூட வந்து போடலாம், செயின் வந்து போடலாம், இல்லை ரிங் வந்து போடலாம். இதனால் பார்த்தீங்கன்னா வீனஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். நான் வந்து தம்ல போடுறதுக்காக வாங்கியிருக்கேன் இதை. ஓகே, இதை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணணும். ஸோ என்ன விதத்தில் செய்யணும் அப்படின்னு பண்ணும்போது நான் வந்து காட்டுறேன். நம்மளோட இது வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து தான் போட ஆரம்பிப்பேன், ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இப்போ போட்டு காட்டுறேன். இதை வந்து நான் சாமிக்கிட்ட வந்து வச்சிடுவேன், இப்போ நான் வந்து போட மாட்டேன். ஓகே, ஸோ எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள்.
அண்ட் இதோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா 550 ரூபீஸ். இது வந்து 3 கிராம்ஸ். நெகட்டிவிட்டில இருந்து சில்வர் வந்து நம்மள ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணும். ஓகேவா, இன்ஃபேக்ட் கோல்டு கூட செய்ய முடியாது, பட் சில்வர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷனை வந்து கொடுக்கும். அண்ட் கோல்டை விட சில்வரோட விலை பாத்தீங்கன்னா கம்மி தான், அதனால டக்குன்னு நம்மளால அதை அஃபோர்ட் வந்து பண்ண முடியும். நம்மளோட மூன் வந்து நம்ம ஆக்டிவேட் வந்து பண்ணும், நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கும். ஸோ லெட்ஸ் சீ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ நான் எப்படி வந்து இதை ஆக்டிவேட் பண்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு இன்னொரு வ்ளாக்ல வந்து நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். சரியா, தேர்ஸ்டே ஃப்ரைடேல வந்து பண்ணணும். சரியா, அன்னைக்கு வந்து ஷேர் பண்றேன். ஆனா இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து சில பேர் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அதாவது லவ்லி தமிழ் சேனல் ஜெனிஃபர் இருக்காங்கல்ல, அவங்க உங்களோட ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. லவ்லி தமிழ் சேனலோட ஜெனி குட்டி ஜெனிஃபர், ஓகேவா, கேரமல், அவங்க பார்த்தீங்கன்னா நான் ஜெனின்னு தான் சொல்லுவேன். அவங்க வந்து இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அந்த கூட்டத்தில் கூட நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா ஷீ இஸ் வெரி 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 ஸ்பெஷல் டு மீ. ஓகேவா, ஜெனிஃபர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ஓகே, என்னோட லவ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க வந்து ரொம்ப 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 ஸ்வீட்டுங்க, நான் வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து ஸ்வீட்டு, ரசகுல்லா மாதிரி ஸ்வீட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு பியூரில் பியூர் ஸ்வீட். அண்ட் ரொம்ப ஹைலி டேலண்டட், நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். தஞ்சாவூரில் இருக்காங்க, ஆனால் என்னை விட இல்லை, நான் சென்னையில் உட்காந்துட்டு டெக்னிக்கலி அவ்வளோ ஸ்ட்ராங் பர்சன் கிடையாது, அவ்வளோ இன்டெலிஜென்ட், டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங், நான் அட்மையர் பண்ணுவேன் அவங்க எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு. அதே மாதிரியில் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு டெக்னிக்கலி எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஏன்னா வீட்டில் வந்து இது ஒரு மென் இல்லாத ஒரு வீடு, அண்ட் நான் டெக்னிக்கல் பர்சன் கிடையாது, ஐடிலையும் நான் வந்து ஒர்க் பண்ணலை, அப்போ நான் எப்படி டெக்னிக்கலி யாரை ஹெல்ப் கூப்பிடுது என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்க தான் எனக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம் அத்தனையும் வந்து சால்வ் பண்ணுவாங்க. நிறையா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் ஹேண்ட் சப்போர்ட் யார் அப்படின்னா எனக்கு வந்து ஜெனி தான். அது மட்டும் இல்லை, ரெண்டு பேருக்கும் வந்து அடிக்கடி பேசிப்போம், ஓகேவா, எப்பயோ ஒரு நாள் பார்க்குறோம் பேசுகிறோம். பார்க்கறது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க வேறு ஊரில் இருக்காங்க, நான் வேறு ஊரில் இருக்கிறதுனால ரொம்ப பார்க்க முடியாது. ஆனால் பேசுறது வந்து அடிக்கடி, ஃபோனை எடுக்கிறது டபார்னு யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனிஃபருக்கு தான் போகும். ஐ லவ் ஹர் ஸோ மச், காட் பிளெஸ் ஹர், ரொம்ப நல்ல மனசு, கம்பேரிசனே கிடையாது ஜெனிஃபரோட. ஷி இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. நான் நிறையா பேர் சொல்லி கூட அவங்க நான் சொல்ல விரும்பலை, அவங்களுக்காகவே இல்லை அவங்க இந்த வ்ளாகில் தனியாக ஒருத்தங்களை சொல்கிறேன், அவங்கள மட்டும்தான். ஓகேவா, அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஜெனிஃபரை வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல பொண்ணு. சரியா, அண்ட் அப்புறம் வந்து இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸாக அவங்களுக்கு அப்படின்னு கூட ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இல்லைங்க, இது வந்து யூடியூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, மற்றபடி நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம், காலேஜில் படிச்சிருக்கோம், வேலை பார்த்துருக்கோம், ட்ராமாவில் ஆக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 5-6 கண்ட்ரீஸ் போயிருக்கேன், சில கண்ட்ரீஸில் வந்து எனக்கு இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா, ஸோ எஸ், அதனால் மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஓகே, இது இவ்வளோதான் இல்லை, இதெல்லாம் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரொஃபஷனில் இப்போ இருக்கிறதுனால இவங்கெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து ஷேர் பண்ணேன். சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளோட கேமராக்கு வந்து வரமாட்டாங்க, எல்லாருக்கும் இல்லை எல்லாத்தையும் வந்து கேமரா முன்னாடி நிற்கிறது ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் முடியாது இல்லையா. அண்ட் தெரியணும்னு அவசியமும் இல்லை, சிலதெல்லாம் நம்மளும் பர்சனலான விஷயங்கள்லாம் பர்சனலாக வச்சுக்கணும். எனக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம்ல, அம்மா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, பாட்டி இருந்தாங்க, அவங்க எல்லாமே செய்வாங்க. ஸோ எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ், நான் எனக்கு பேசுறதே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஃபோனில் தான் உள்ளே வரா, ஃபோனில் கூட வெளியில் போகிறேன், இவன் எங்களோடலாம் பேச மாட்டான், ஃபோனில் வருவோம் ஃபோன்லேயே வெளில போயிடுவோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைம், ஏன்னா நான் சிங்கிள் சைல்டுல எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து நான் பர்சனலி வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் என் ப்ரொஃபஷன், நமக்கு இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ் குழந்தை இருக்கிறதுனால நம்ம வந்து அதெல்லாம் தான் இப்போ வந்து நம்ம அதெல்லாம் தான் கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தி பண்ணுவோம், உட்காந்து அரட்டை அடிக்கிறது, வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கூட சொல்லுவாங்க, நான் ஃப்ரெண்டாக இருக்கேங்க உங்களுக்கு, ஐயோ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பே போதுங்க, வர்ச்சுவலாக நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கீங்களே, எனக்கு அதுவே ரொம்ப பியூட்டிஃபுல் ஹார்ட்ஸ் அரவுண்ட் மீ. அண்ட் ஜெனிஃபர் இஸ் ஐ வெரி ஸ்பெஷல், ஓகேவா, ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் வெரி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட், ஐ லவ் ஹர் ஸோ மச்.
திஸ் இஸ் ஃபார் ஜெனிஃபர். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க, நல்ல பீப்புள் என்னை சுற்றி வந்து இருக்காங்க. அண்டு பாபாவுக்கு நான் அவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கேன். பாபாவோட இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பாபாவோட சர்க்கிளில் எஸ் அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஸோ எஸ் இது தாங்கன்னு நான் ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஷேர் பண்ணுறேன், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறேன்னா நான் கவலைப்பட்டு உங்கள் கூட்ட உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணது கிடையாது. வ்ளாக் சேனலே அதுக்கு தானே நம்ம பேசணும், அதுதான் தட் இஸ் தி கண்டென்ட் ரைட். ஸோ எல்லாத்தையும் வந்து எல்லாத்தோடையும் வந்து கவலையோட மிக்ஸ் பண்ணாதீங்க, ப்ராப்ளத்தோட மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறேன்னா வி ஆர் டிஸ்கஸிங் லைக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அவ்வளோதான், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நீங்கள்லாம் எனக்கு வெர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி ஆர் டிஸ்கஸிங்கே தவிர இதுக்காக வந்து டோன்ட் வரி சோனியா, யாரும் இல்லைன்னா நினைக்காதீங்க. நான் அப்படிலாம் நினைக்கிறதே இல்லை. எனக்கு யாரும் ஃபோன் பண்ணாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கும். பிகாஸ் ஐம் இன்ட்ரோவர்ட் பர்சன், ஐ லவ் மை லோன்லினஸ். ஸோ ஃபுல் விளாகை வந்து கொஞ்சம் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து ரிலேட்டடான கமெண்ட்ஸ் வந்து போடுவீங்க. இல்லைன்னா டைட்டிலை மட்டுமே பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்குலாம் வந்து நான் என்ன சொல்ல வரேனே தெரியாது. அண்ட் யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் பீங் வித் மீ. பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், காட் பிளெஸ் யூ ஆல்.